தலைவர் திரு அட்வொகேட் ஸ்ரீமாரநாயர் அவர்களே, மற்றும் சமுதாயத்திலிருந்து வந்திருக்கும் சைவ வெள்ளாளர் வெள்ளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த எல்லா பிராமண சமுதாயத்திலிருந்து வந்த நம்ம குளத்துமணி சார் அவர்களே, எல்லாருக்கும் கரையோகத்திலிருந்து வந்தவங்களுக்கும் எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம இன்னைக்கு 10% பத்தி இங்க ஒரு ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கிறது. காரணம், 10% வழங்கப்பட்ட 10% ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் இதுக்கு முன்ன இருந்த அதிமுகவும் நமக்கு வழங்கவில்லை? நம்ம சிந்திக்க வேண்டும். அவங்களுக்கு ஓட்டு தேர்தல் சமயம் மட்டும்தான் இந்த பாலநாடு ஜாதிக்காரங்களை தேவை. இதுக்கு முன்ன நம்ம நினைச்சால் இந்த தேர்தல் சமயம் நமக்கு யாருக்கு யாரு எம்பி ஆகலாம் யாரு எம்எல்ஏ ஆகலாம்னு நமக்கு நிர்ணயிக்க முடியும். ஆகையால் இந்த வரும் 2024 வரும் பாராளுமன்ற தேர்தலில் கட்டாயம் நம்முடைய ஒரு சமுதாய பொது ஆலை விட்டு தேர்தலுக்கு நிறுத்தும்படி அன்போடு இந்த கூட்டத்தை கேட்டுக்கொள்கிறேன். இந்த தர்ணா போராட்டம் நம்முடைய மாவட்ட தலைநகரமான நாகூரில் மட்டுமல்ல, சென்னையிலும் நாங்கள் பேசி ஒழுங்கு பண்ணியிருக்கோம். எல்லாரும் நமக்கும் அந்த என்எஸ்எஸ்எம் செயலாளர் வெள்ளாளர் பிரிவினை சமுதாய தலைவர் அங்கேயும் இருக்கிறார்கள். நம்முடைய எல்லா சக்தியும் பிரயோகப்படுத்தி நம்ம சென்னைக்கும் போய் போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் என்பதை இந்த கூட்டத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். மற்றும் இங்கே கரையோரத்தில் வந்திருக்கும் பிரமுகர்களுக்கும் மற்றும் சமுதாய அங்கங்களுக்கும் நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன்.